صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله அல்லாஹ் அருள் பெரும் கருணையினால் அல்லாஹுடைய கடமையை நிறைவேற்றிவிட்டு நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலே நம்மை படைத்து நாம் இந்த உலகத்திலே வாழ்வதற்குரிய எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்து நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்ற வழிமுறைகளையும் அல்லாஹ் நமக்கு கற்றுத்தருகின்றார். நமக்கு நன்மைகள் செய்யக்கூடிய படைப்புகளும் உலகத்தில் உள்ளன, தீமைகள் செய்யக்கூடிய படைப்புகளும் உள்ளன. அதிலே தீமைகள் செய்யக்கூடிய நமக்கு தீங்குகளையே எப்பொழுதும் நாளக்கூடிய ஜின்களுடைய படைப்புகள் எப்படி என்று, அவையிலிருந்து எப்படி பாதுகாப்பு பெறுவது என்ற விஷயங்களை நாம் வரிசையாக பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையில் இன்றைக்கு உலகத்தில் அதிமுக்கியமாக கவனிக்க வேண்டிய, குறிப்பாக நம்முடைய குடும்பங்களிலே நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், ஷைத்தான் நம்முடைய குடும்பங்களிலே எப்படி வழி உள்ளே வந்து குடும்பத்திலே பிரச்சனையை உண்டாக்குகிறான் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். காரணம், இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களிலே கணவன் மனைவியாக இருக்கட்டும், நம்முடைய குடும்பங்களிலே பெற்றோர்கள் மக்களாக குழந்தைகளாக இருக்கட்டும், அவர்களுக்கு மத்தியிலே மன சங்கடங்கள், பிரச்சனைகள், சண்டைகள் எல்லாம் வருவதற்குரிய மிக முக்கியமான காரணம், அதிலே சைத்தானுடைய இப்லீஸுடைய ஊழல் தூண்டுதல் அதிகமாக இருக்கிறது என்பதை நாம் விளங்குவதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்விடத்திலே சவால் விட்டு விட்டு வந்த இப்லீஸ் தன்னுடைய சகோதரர்கள் எல்லோரையும் ஒன்று சேர்த்து நடுக்கடலிலே மஷ்வரா ஆலோசனை கூட்டம் தினசரி நடக்கும் பொழுது ஒவ்வொரு நபரையும் ஒவ்வொரு இடத்துல போய் ஒவ்வொரு பகுதியை அனுப்பி போய் நீங்கள்லாம் போய் எல்லாத்தையும் மக்களை எந்த அளவுக்கு ஒலிகெடுக்க வேண்டும் அடிக்கடி கேள்விப்பட்ட விஷயம்தான். இருந்தாலும் இந்த நேரத்திற்கு சரியானதாக இருக்கும் என்ற காரணத்தினாலும் மீண்டும் நினைவுபடுத்துகின்றோம். இப்போ எல்லா சைத்தான்களும் இப்லீஸ் தன்னுடைய தலைவனாக இருக்கக்கூடிய இப்லீஸ் இடத்திலே நாங்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் போய் ஒவ்வொருத்தரையும் பாவம் செய்ய வைத்து விட்டு நாங்கள் வருகின்றோம் என்று சொல்லிவிட்டு பிரிந்து செல்வார்கள். இரவிலே ஆலோசனை கூட்டம் மீண்டும் நடைபெறும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் சொல்லுவார், ஒருத்தர் போனை தொழுகு விடாமல் அவரை கெடுத்து குட்டிட்டு வராங்கனே, பள்ளிவாசலு கிளம்பதான் நினைச்சாரு, ஆனால் தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கெல்லாம் போக வேணாம், வீட்டிலேயே தொழுங்க என்று அவருடைய உள்ளத்திலே எண்ணங்களை ஏற்படுத்தி தொழுகையை விட்டும் அவரை நான் கெடுத்தேன் என்று சொல்லுவாங்க. இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, ஓரமாக நில்லு என்று இப்படியே சொல்லிவிடுவாங்க. அடுத்தது இன்னொரு நபர், அவர் ஒரு விஷயத்தை சொல்லுவார். ஒவ்வொருவராக ஒவ்வொரு விஷயத்தை, ஒவ்வொரு நபரையும் மனித சமுதாயத்தை எப்படியெல்லாம் தாங்கள் வழிகெடுத்தோம் என்பதை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்வார்கள். சைத்தான் இப்லீஸ் ஆகின்றவன் எல்லாரையும் ஒதுக்கி தள்ளிவிட்டு கடைசியாக ஒரு இடத்துல கேட்பான். அந்த சைத்தான் சொல்லுவான், நான் இன்றைக்கு ஒரு குடும்பத்தில் சென்று கணவன் மனைவிக்குள்ளே சண்டையை மூட்டினேன் என்று சொல்லுவான். நீதான் அற்புதமான வேலை செய்திருக்கின்றாய், இன்று செய்த மற்றவர் எல்லாரையும் விட நீதான் மிக சிறந்தவன் என்று அவனுக்கு அவார்டெல்லாம் கொடுப்பான் என்பதாக ஹதீஸிலே நாம் பார்க்க முடிகின்றது. ஆக இது சாதாரணமான விஷயம் இல்லை, ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகின்ற ஒரு முக்கியமான விஷயம். இதிலிருந்து நமக்கு நிறைய பாடங்களும் பரிப்பினைகளும் இருக்கின்றன. சைத்தானுக்கு மிக மிக சந்தோஷத்தையும் மன குளிர்ச்சியையும் மன சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம், பாவமான காரியம் என்னவென்று சொன்னால் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை ஏற்படுத்துவது. இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்திலே கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை சண்டை நிறைய முத்தி போய் அது எந்த அளவிற்கு ஆகின்றது, கணவன் மனைவியை மதிப்பதில்லை, மனைவி கணவனை மதிப்பதில்லை, இருவருக்கும் ஒத்து போகாமல் திருமணத்திற்கு பிறகு பல ஆண்டுகளுக்கு பிறகு கூட விவாகரத்து தலாக்குடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறுவதை எல்லாம் பார்க்கின்றோம். அதற்கெல்லாம் சேர்த்துதான் இன்றைக்கு நமக்கு பிரச்சனைகளை நாம் எல்லாம் அந்த தலாக்கு அடிக்கடி மார்க்க அறிவில்லாமல் கொடுக்கக்கூடிய அந்த தலாக்கிற்குத்தான் இன்றைக்கு சமுதாயம் கவர்மெண்ட் என்ன செய்து அதுக்கு ஆப்படிக்கிற மாதிரி நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லிவிடுது. ஆக எது வெளிப்பறவையிலே நமக்கு அது பிரச்சனையை உருவாக்குவதை போன்று தெரிந்தாலும் உள்ரங்கத்திலே அல்லாஹ் அதிலே நன்மையை ஹயரை வைத்திருக்கின்றான் என்பதை நாம் விளங்க வேண்டும். இன்றைக்கு உலகத்திலே சமுதாயத்திலே கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வருவதற்குரிய முக்கியமான விஷயம், அதை பற்றி பேச போனால் நிறைய பேசலாம். இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை மட்டும் ஞாபகப்படுத்துகின்றோம். கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வருவதற்கு மிக மிக முக்கியமான அடிப்படை காரணம் என்னவென்று சொன்னால் ஈகோ என்று சொல்லக்கூடிய பிரச்சனை தான். அந்த ஈகோ இருக்கின்றதே, நான் தான், நீ சொல்லி நான் கேட்பதா, நீ சொல்லி நான் கேட்பதா என்று ரெண்டு பேரும் நினைத்தால் அதில் பிரச்சனை. சின்ன பிரச்சனை, சாதாரணமான அற்பமான விஷயம் கூட மலை போன்று பெரிதாகி இருவருக்கு மத்தியிலே மிகப்பெரிய பிரிவை உண்டாக்கி சண்டையை உண்டாக்கி இருவரும் பிரிந்து போய் விவாகரத்து பெறக்கூடிய நிலையை அது உருவாக்கிவிடும் என்று ஹதீஸிலே பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த பெண் தன்னுடைய கணவனுடைய கோபத்தோடு கணவன் தன் மீது அதிருப்தி கொண்ட நிலையில் இரவில் படுக்க செல்கின்றாலோ அவன் மீது
மலக்குமார்கள் அத்தனை பேர்களும் அல்லாஹ்வுடைய படைப்புகளாக இருக்கக்கூடிய மலக்குமார்கள் அத்தனை பேரும் அந்த பெண்ணை சபிக்கின்றார்கள், லானத்து செய்கின்றார்கள் என்பதாக சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக இரவிலே நாம் பகல் முழுக்க நாம் ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு ஒன்றிரண்டு இருந்தாலும் கூட அவற்றை என்ன செய்ய வேண்டும், முதலிலே விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இருவருக்கு மத்தியிலே வர வேண்டும் முதல் விஷயம். இரண்டாவது ஈகோ என்ற அந்த பிரச்சினை தூக்கி முதுகுக்கு பின்னால போட்டணும். அப்போ விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இருந்தால் நம்முடைய மனைவியாரே எதை தெரியாமல் செய்து விட்டால் என்று கணவன் நினைத்து விட்டால் பிரச்சனை அப்போது முடிந்துவிடும். அதே போல நம்முடைய கணவன் தானே நம்மை ஏதாவது பேசினாரு, நாம் நம்முடைய கணவனை சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு மனைவியும் நினைத்தால் பிரச்சனை அப்போது முடிந்துவிடும். ஆனால் இருவரும் இதற்கு மாற்றமாக நினைத்தால்தான் பிரச்சனை பெருசாகி கொண்டே போகும். அதே சமயத்தில் இரவிலே பகல் முழுக்க கொஞ்சம் அப்படி மன சங்கடங்கள் இருந்து கொண்டிருந்தாலும் இரவில் என்ன செய்ய வேண்டும், இருவரும் பரஸ்பரம் பேசி மனம் விட்டு பேசி சந்தோஷத்தை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும். பழைய விஷயங்கள் எல்லாம் ஈகோவை எல்லாம் தூக்கி போட்டுவிட்டு என்ன செய்யணும், இரண்டு பேரும் ஒன்று சேர்ந்து விட வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும். அப்படி இருவரும் இருக்கும் பொழுதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அளவற்ற சந்தோஷம் அடைகின்றான். சைத்தான் தன் மீது தலைமையில மண்ணை வாரி போட்டுக்கொண்டு அலம்பிக்கொண்டு புலம்பிக்கொண்டு ஓடக்கூடிய நிலையை நாம் பார்க்க முடியும். அப்படி இல்லாமல் அந்த இரவு முழுக்க கணவனுடைய கோபத்திலேயே அதிருப்தியிலேயே அந்த பெண் கழித்தால் பார்க்கலாம் பின்னால வரட்டும் நம்மளை தேடி வரட்டும் பார்த்து கொள்ளலாம் என்று மனைவி இருந்தால் அவள் மீது மலக்குமார்கள் அத்தனை பேர்களும் சாபமிடுகின்றார்கள், லானச் செய்கின்றார்கள், சபிக்கின்றார்கள் என்பதாக சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக இப்படி நமக்கு இந்த கணவன் மனைவிக்கு மட்டுமல்ல உலக குடும்பத்திலே உறவுகளிலே பிரச்சனைகளை உண்டாக்கி தந்தை மகனுக்கு இடையிலே பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு மத்தியிலே உறவுகளுக்கு மத்தியிலே நிறைய சண்டைகளையும் பிரச்சனைகளையும் சின்ன சின்ன அற்பமான விஷயங்களை எல்லாம் பெரிதாக்கி அந்த உறவுகளையும் பிரிக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் யாரிடத்தில் இருக்குது, சைத்தான் இப்லீசிட்ட தான் இருக்குது. இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களிலே உறவுகள் எல்லாம் பிரிந்து போவதற்கு முக்கிய காரணம் சைத்தானுடைய தூண்டுதல் ஊழல் அதிகமாக இருக்கிறது என்பதை நாம் மனதிலே நினைத்து விட்டாலே நம்முடைய பிரச்சனைகள் முக்கவாசி முடிந்து விட்டது என்பதற்கு ஒரு அடையாளமாக அது இருக்குது. ஆகையினால் எந்த சூழ்நிலையிலையும் நாம் என்ன செய்யக்கூடாது, ஒருவருக்கு மத்தியிலே சண்டை போட்டுக் கொள்ளக்கூடாது. குறிப்பாக கணவன் மனைவி எப்பொழுதும் சண்டை போட்டுக் கொள்ளக்கூடாது. சந்தோஷமாக இருந்தோம் என்னால் நாம் ஷைத்தானுடைய தூண்டுதல் இல்லாமல் ஊருடுவல் இல்லாமல் நம்மை தற்காத்துக் கொள்ள முடியும் என்பதை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது. இன்னும் சொல்ல போனால் நமக்கு மத்தியிலே நாம் போட்டுக் கொள்கின்ற அந்த ஈகோவின் காரணமாக ஏற்படக்கூடிய சண்டைகள் பிரச்சனைகள் மூலமாக எத்தனையோ நன்மையான விஷயங்கள் எல்லாம் ஷைத்தான் நம்மிடமிருந்து அப்புறப்படுத்திருக்கின்றான் என்பதை நான் பார்க்க முடியும். இன்றைக்கு நம்மளுடைய சமுதாயத்தில் ஒரு வீட்டுக்கு போறோம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு ப்ரோக்ராமுக்கு போறோம் என்று சொன்னால் அந்த வீடுகளிலேயே உறவுகளை பார்ப்பது ரொம்ப ரொம்ப அரிதான விஷயம். நாம சொந்தக்காரர்களை பார்க்க போவதே ரொம்ப ரொம்ப அரிதான அற்புதம் அபூர்வமான விஷயமா இன்றைய காலகட்டத்திலே இருந்து கொண்டிருக்கின்றது. ஆக இன்னும் சொல்ல போனால் அதைத்தான் நாம் சொல்ல வந்தோம், சண்டை என்பது ஒருவருக்கு மத்தியிலே தர்க்கித்துக் கொள்வது சண்டையிட்டுக் கொள்வது அது நன்மையான விஷயங்களை எல்லாம் நம்மை விட்டு தூரப்படுத்திவிடும். நரிஸ்லாம் அவர்கள் லைலத்துல் கத்ர் இரவை அறிவிப்பதற்காக என்ன செய்தார்கள், ஏத்திகாப் பத்து நாள் இருந்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு லைலத்துல் கத்ர் இரவு எந்த இரவு என்று அறிவித்தால் அதை சொல்வதற்காக தன்னுடைய பள்ளியில் மஸ்ஜித் நபவியிலிருந்து வெளியே வரும்பொழுதுதான் இரண்டு பேர் சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் அந்த சண்டையின் காரணமாக அவர்கள் லைலத்துல் கத்ர் இரவு எந்த இரவு என்பதை பற்றி மறக்கடிக்கப்பட்டார்கள் என்று ஹதீஸில் பார்க்கின்றோம். நரிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள், ரெண்டு பேர் சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள், எனக்கு லைலத்துல் கத்ர் இரவு எது என்று மறந்து விட்டது. எவ்வளவு பெரிய அதிலே அல்லாஹ் ஹைரை ஏற்படுத்தி விட்டான் என்பது இரண்டாவது விஷயம். நமக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எதை செய்தாலும் அடியானுக்கு அல்லாஹ் எப்பொழுதுமே நல்லதைத்தான் விரும்புவானே தவிர தீமையை அல்லாஹ் எப்பொழுதும் விரும்புவதே கிடையாது. காரணம் அவனுடைய அடியார்களாக நாம் இருக்கின்றோம். பாவம் செய்யக்கூடிய அடியார்களாக இருந்தாலும் அல்லாஹ் அவன் மீது கருணையும் கிருபையும் காட்டக்கூடிய காரணத்தினால்தான் இன்றைக்கு உலகத்திலே மனித சமுதாயத்திலே காபிரிலும் உலகத்திலே வாழ்கின்றார்கள், நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்திற்கு அல்லாஹ்விற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தர்பாருக்கு முன்னால் உள்ள மதிப்பு கொசுவுடைய ரக்கைக்கு சமமாக இருந்தாலும் சரி, கொசுவுடைய ரக்கை எவ்வளவு ரொம்ப சின்னதா இருக்கும், அந்த அளவிற்கு இந்த உலகத்துடைய மதிப்பு அல்லாஹ்விற்கு முன்னால் இருந்து விட்டால் உலகத்திலே காபிர்களுக்கு ஒரு மிடறு தண்ணீர் கூட அல்லாஹ் கொடுக்க மாட்டாங்க என்று சொன்னாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த உலகத்திற்கு ஒரு பெரிய மதிப்பு அல்லாஹ்விடத்திலே கிடையாது. ஆகையினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காபிர்களாக இருந்தாலும் சரி முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் ஒன்று போல கிருபை செய்யக்கூடிய ரஹ்மானாகத்தான் இருக்கின்றான். ரஹ்மான் என்று சொன்னால் அதுதான் அர்த்தம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லோருக்குமே நல்லவர்கள் கெட்டவர்கள் யாராக இருந்தாலும் பாவிகளாக இருந்தாலும் சரி நல்ல வியாரர்களாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கிருபை செய்யக்கூடியவனாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்திலே இருப்பான். ஆனால் நாளை மறுமையிலே நல்லவர்களை தனியாக கெட்டவர்களை தனியாக பிரித்து இருக்கக்கூடிய
நல்லவர்களுக்கு மட்டும் கிருபை செய்யக்கூடிய ரஹீம் என்ற வார்த்தையை கொண்டு அல்லாஹ் அந்த விஷயத்தை சொல்கின்றான். அல்லாஹ் மறுமையில ரஹீமாக இருப்பான் என்பதாக ஹதீஸில் பார்க்கின்றோம். ஆக எந்த சூழ்நிலையிலையும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சண்டையிட்டுக் கொள்ளக்கூடாது. அந்த சண்டைதான் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனைகளையும் உருவாக்குகின்றது. நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மையான விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தூரப்படுத்தி வருகின்றான். எப்படி நாயகத்திற்கு லைலத்துல்கத்ர் இரவையும் அல்லாஹ் மறக்கடித்தானோ அதே போன்று நிறைய விஷயங்களை நாம் பார்க்க முடியும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய நேரத்தில் இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன் ஃபஅஸ்லிஹு பைன அகவைக்கும் வத்தக்குல்லாஹ லஅல்லகும் துர்ஹமூன் அல்லாஹ் சொல்வான். ஹுஜராத் என்ற சூராவில் அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்தில் மூமின்கள் எல்லோருமே சகோதரர்கள் தான், மூமின்கள் எல்லோரும் சகோதரர்களாக இருக்கின்றீர்கள். இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொந்த அண்ணன் தம்பி எல்லாம் ஒரு சொந்தக்காரர்கள் தான். உங்களுடைய சகோதரருக்கு மத்தியில் நீங்கள் இஸ்லாஹ் என்று சொல்லக்கூடிய மன இணக்கத்தை நீங்கள் ஏற்படுத்துங்கள் என்று யாரை பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான்? நம் எல்லோரையும் பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான். நாயகத்திற்கு மட்டும் குறிப்பாக சொல்லவில்லை. பாஸ்லிஹு என்ற வார்த்தை இருக்கின்றதே அது பண்மையை குறிக்கக்கூடிய வார்த்தை. நாயகத்தை மட்டும் பார்த்து சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் ஒருமையில சொல்லுவான், நாயகமே நீங்கள் அதை செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். பாஸ்லிஹு பைன அஸ்வைக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பண்மையை பயன்படுத்தி சொல்லுகின்றான் என்று சொன்னால், உலகத்திலே எந்த சூழ்நிலையிலையும் ரெண்டு பேர் சண்டை போட்டுக் கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால் அவர்களுக்கு மத்தியிலே சமாதானத்தை நாம் ஏற்படுத்துகின்றோம் என்று சொன்னால், நாம் செய்யக்கூடிய நன்மையான காரியங்களிலே நமக்கு நிறைய நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான செயல்களிலே ஒன்றாக அந்த செயல் இருக்கின்றது என்பதாக ஹதீஸில் நாம் பார்க்கின்றோம். ரெண்டு பேருக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து அவர்களை சேர்த்து வைப்பது அவ்வளவு அற்புதமான ஒரு நன்மையை தரக்கூடிய செயல்பாடு. ஷைத்தானுக்கும் சந்தோஷத்தை கெடுக்கக்கூடிய ஒரு செயல்பாடாக அது இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆக இப்படி நாம் இபிலீஸ் வரக்கூடிய வழிகளிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ளக்கூடிய வழிகளையும் தெரிந்து கொண்டு அதிலிருந்து நாம் பாதுகாப்பு பெற வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்தல்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.